ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கூட்டு சதி செய்து கொண்டு வரப்பட்ட இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நடத்தப்படுகின்ற கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவருக்கும் இந்த நிகழ்விலே சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்து எனக்கு முன்னாலே பேசி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர் பெருமக்களுக்கும் எனக்கு பின்னாலே உரையாற்ற இருக்கின்ற அனைத்து இஸ்லாமியர்களுடைய உரிமைகளுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு களமாடி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களுக்கும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதரி பெருமக்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் என்னை இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று பணித்து அதற்காக ஏற்பாடு செய்த விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய தோழர் மணிமாறன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மாநில மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கடந்த வணக்கத்தை நன்றியினை எழுச்சி தமிழர் சார்பிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் இங்கே பேச வந்தேன் என்று சொன்னால் பிஜேபி காரணம் ஆர்எஸ்எஸ் காரணம் இந்து சங் பரிவார அமைப்புகளும் சொல்வார்கள் பிரியாணிக்காக பேச வந்துட்டான் பாரு அப்படி சொல்லுவான். ஏன்னா அவன் ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கும்போது நமக்கு பிரியாணி கூட இந்த வலி இல்லாம தான் இருக்கும். ஆக அப்படி சொல்வார்கள். இருந்தாலும் எனக்கு பிரியாணி மீது கொஞ்சம் பற்று இருந்ததுதான். போகும்போது விடைபெற்று போகும்போது கொஞ்சம் பிரியாணி வாங்கித்தாங்க. ஏன்னா அப்போதான் சங் பரிவார்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அயோக்கியர்கள்லாம் இந்த நாட்டை ஆள வந்து விட்டார்கள் என்ற நிலையிலே இங்கே நாம் கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அரசியல் என்பது அயோக்கியர்களின் கூடாரம் என்று சொல்லுகின்ற போது நான் கொஞ்சம் திகைத்து போனேன். எப்படிடா இந்த அரசியலை இப்படி சீர்கெடுக்கின்றார்களே. புரட்சியாளர் அம்பேத்கர் பங்கெடுத்த அரசியலை கொச்சப்படுத்துகின்றார்களே. கர்ம வீரர் காமராசர் பங்கெடுத்த அரசியலை கொச்சப்படுத்துகின்றார்களே. மாவீரன் கக்கன் அவர்கள் அரசியலை பங்கெடுத்து கொச்சப்படுத்துகின்றார்களே. தந்தை பெரியாருடைய வழிகாட்டுதலின் பெயரில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நடந்து வந்த அரசியலை கொச்சப்படுத்துகிறார்களே என்று பார்த்தேன். ஆனால் இப்போதுதான் அதற்கு அர்த்தம் புரிகிறது. அயோக்கியர்களாக இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் இந்த நாட்டை ஆள வந்த பிறகுதான் தெரிகிறது. அயோக்கியர்களில் இந்த நாட்டை ஆள வந்த பிறகுதான் தெரிகிறது அரசியல் அயோக்கியர்களின் கூடாரமாக மாறிவிட்டது என்பதற்கு அர்த்தம். நெல்லை கண்ணன் அவர்கள் வட்டார மொழியிலே சொன்னார்கள். இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்து பக்கத்திலே அமர்ந்திருந்த இஸ்லாமிய சகோதரர்களை தலைவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் சேர்ந்து மோடியின் சோழியை முடிப்பீர்கள் என்று இப்ப எதிர்பார்த்தேன், முடிக்கவில்லையே என்று சொன்னார்கள். வழக்கு சொல் சென்னையிலே போனா கோத்தா டே மாப்பிள்ள என்னடா நல்லா இருக்கியாப்பா. இந்த கோத்தா மன்னிக்க வேண்டும் சகோதரி பெருமக்கள். இந்த கோத்தாங்கிற சொல்லு வழக்கு சொல்லு
சென்னையில் அது சொல்லாம யாரும் பேச மாட்டான். அவன்கிட்ட போய் கோச்சிக்க முடியுமா? கோச்சிக்க முடியாது. இருந்தாலும் திருத்தப்பட வேண்டிய ஒன்றுதான். நெல்லை கண்ணன் சோனிய மொழிப்பார் என்று சொன்னால் மம்தா பானர்ஜியும் மாயாவதியும் சந்திரபாபு நாயுடும் கெஜ்ரிவாலும் போன்ற தலைவர்கள் எல்லாம் முதல்வர்கள் எல்லாம் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய முன்மொழிந்த அந்த முன்மொழிவை ஏற்றுக்கொண்டு இந்தியாவுடைய நாட்டிற்கு ஒரு மீண்டும் ஒரு சுதந்திரத்தை கொடுப்பார்கள், பாரதிய ஜனதாவை தோற்கடிப்பார்கள் என்ற அர்த்தத்திலே தான் சொன்னார். சோனிய முடிப்பார் என்று நினைத்தேன், முடிக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டார். அதற்கு நமது தமிழ்நாட்டுடைய சிறந்த காவல் படை, ஏன்னா எடுபடி அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற காவல் படை, காவல்துறை ரொம்ப அற்புதமான காவல்துறை. மயிலாவது கோட்டாவது அப்படின்னு சொன்னான். சார் சார் கொஞ்சம் வாங்க சார், சார் சார் கொஞ்சம் வாங்க சார், கோபப்படாது. மயிலாவது கோட்டாவது, கோட்டாவது மயிலாவது, காவல்துறை வெக்கப்படுற அப்படின்னு சொன்னான். என்ன சொல்றான்? பிரியாணிக்கு போய் பிரியாணிக்கு வேலை செய்ய நீ அன்னைக்கு அவனை பார்த்து காவல்துறை பார்த்து பிரியாணிக்கு வேலை செய்ய பிரியாணிக்கு வேலை செய்ய வெக்கமாரு வெக்கமாரு அப்படின்னு சொன்னான். நான் நினைச்சேன் ராஜா அன்னைக்கே தூக்கு மாடி செத்து போடுவான்னு பார்த்தேன். நான் இவ்வளவு ரோஷம் படுறானே, இவ்வளவு ஆதங்கப்படுறானே, இவ்வளவு கோவப்படுறானே, நல்ல உப்பு போட்டு சோறு திங்கிறான் போல் இருக்கு, சால்ட்டு டாட்டா சால்ட்டு போட்டு திங்கிறான் போல இருக்கு. அடப்பாவமே, நல்ல ஒரு தலைவனை இழக்க போறேன்னு நினைச்சேன். அந்த நாதாரி கருத நாயே இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கான், இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் சொன்ன பார்த்து காவல்துறை எடப்பாடி காவல்துறை அவனை கைது பண்ணி போட்டிருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு நெல்லைக்கு என்ன கைது பண்ணி போட்டதும் தப்பு இல்லைன்னு சொல்லிடுவேன். செய்தியா நீ, செய்தியா இல்லையே? ஏன்னா எல்லாம் என் மேட உள்ள பாத்துக்குவான்னு சொன்னான். இவன் இந்த நாட்டுடைய அமைச்சரா பேர் எங்க அண்ணா இருந்த இடத்துல இருந்து கொண்டு சொன்னான், எல்லாம் மேல உள்ள பாத்துக்குவாங்க. இன்னொருத்தன் சொன்னான், மோடி எங்க தாடின்னா அந்த அம்மா லேடி சொன்னது, இந்த லேடியா அல்லது மோடியான்னு சவால் விட்ட அந்த அம்மாவுக்கு பின்னாடி வந்த இவன் மோடி எங்களுக்கு டாடி. அதுக்கு விளக்க வர சொன்னான், நேரு மாமா மாமான்னு சொன்ன எங்க அம்மாவோட பிறந்தவனா. இவன் ஒரு அர்த்தம் சொல்றான், அம்மா சொன்னாங்க, அம்மா என்ன சொன்னாங்க, இந்த லேடியா அல்லது அந்த மோடியா என்று மன்னிக்க கூடாது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் சொல்வார், இந்த மண்ணிலே 100 முறை சாகலாம் விடுதலைக்காக, ஆனா துரோகம் செய்து வாழக்கூடாது என்று சொல்வார். எதிரியை மன்னித்து விடலாம், துரோகியை மன்னிக்க கூடாது என்று சொல்லலாம். யார் துரோகி? தவழ்ந்து போய் முதலமைச்சர் பதவியை வாங்கிட்டு வந்த அடுத்த நாள், அடுத்த நாள் சொல்றான், அன்னைக்கு தெய்வமே எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா சின்னம்மா அப்படின்னு அடுத்த நாள் சொல்றான், அடுத்த நாள் சொல்றான், அந்த அம்மாவளதான் எங்க கட்சியே கெட்டுதுன்னா அயோக்கிய பயன். எட, பணமும் பதவியும் இந்த அளவுக்கா ரோசம் கெட்டு மானம் கெட்டு மரியாதை கெட்டு தன்மானம் கெட்டு நடக்க சொல்லுது? இப்படி சொன்னவர்கள் நாட்டிலே தான் இன்றைக்கு காவல்துறையை, ஸ்காட்லாந்து காவல்துறை, ஸ்காட்லாந்து காவல்துறையை விட மேலான காவல்துறையை, மதிப்புமிக்க துறையை இன்றைக்கு எடுபடி துறையாக மாற்றி இருக்கிறது இந்த மோடி அரசுடைய எடுபடி ஆட்சி நடத்தக்கூடிய.
அப்படியே எடப்பாடி அரசு வெக்கப்படுகின்றோம், வேதனைப்படுகின்றோம். அப்படிப்பட்ட ஆட்சியில தான் இன்னொருத்தன் கேட்டான், இவெல்லாம் அவள் அவள் கேட்டா எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டே நடுங்கோ. ஒரு படத்துல சொல்லுவான் பாருங்க, குழந்தை ஏறி சாட்சி சொன்னா ஜட்ஜே நடுங்குவார் அப்படின்பா. அது போல இந்த பயலுக்கு அவள் அவள் சொன்னா, ஏன்னா அவள் தானே சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறதெல்லாம் அவள் அவள் சொன்னா இந்த நாடே நடுங்கும். அந்த அளவிற்கு இன்றைக்கு இன்னொருத்தர் சொன்னா, பத்திரிகையில் இருக்கிற பெண்கள் எல்லாம் அவங்க முதலாளியோடு சமரசம் செய்து கொண்டுதான் பொழப்பு நடத்துகின்றார்கள் சொன்னான். அவனை பிடிச்சது அந்த தமிழ்நாடு காவல்துறை அவனை பிடிச்சதா என்ன அர்த்தத்தில் சொன்னான், கேவலப்படுத்தினான் பெண்களை. அம்மா ஆட்சியிலே, அம்மா வழிவந்த ஆட்சியிலே பெண்களை கேவலப்படுத்துவது கொச்சப்படுத்துவது தான் இவர்களுக்கு வழக்கமாக இருக்கிறது. அவனை பிடிச்சி எஸ் வி சேகர், அவன் அவன் ஒரு ஆளு, அவன் என்ன செய்யறான், காணாம போற சொல்லிட்டு போயிடுறான். போலீஸ் என்ன சொல்லுது, தமிழ்நாடு போலீஸ் கண்டுபிடித்துக் கொண்டு இருக்கின்றோம், தேடிக்கொண்டு இருக்கிறோம் சொன்னது. ஆனா எஃப்ஐஆர் போடல. அடுத்த நாள் பேப்பர்ல பார்த்தா மோடியோட நிற்கிறான், அடுத்த நாள் பேப்பர்ல பார்த்தா மோடியோட நிற்கிறான். காவல்துறைக்கு தெரியல, இந்திய காவல்துறைக்கும் தெரியல. ஒரு சமயம் என்ன பார்வையினே தெரியல. ஆக மொத்தத்தில் இந்த காவல்துறையை கொச்சப்படுத்தியவர்கள் அவர். ஆனால் நாம இந்திய குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற சொல்றோம். எதற்காக? முதல்ல நிறைய பேர் சொல்றான், என்ன இந்திய குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற சொல்றீங்க, அது முக்கியமான ஒண்ணு இல்ல, ரொம்ப அறிவாளி. நாங்கள் இந்திய குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற சொல்லவில்லை, நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்திய குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற சொல்லவில்லை. மோடி கொண்டு வந்த, அமித்ஷா கொண்டு வந்த இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை தான் திரும்ப பெற சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அறிவாளியா நம்ம நாமக்கல்ல நடந்துகிட்டு இருக்கான், கோயம்புத்தூர்ல இருந்துகிட்டு இருக்கான், தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டு இருக்கான், இந்தியாவில் பேசிக்கிட்டு இருக்கான். என்ன இந்திய குடிமுறை சட்டத்தை விட்டுட்டா எல்லாரும் தீவிரவாதியெல்லாம் உணர்வான். இடே என்ன இந்த மூட்டை பூச்சி பயந்துகிட்டு வீட்டை கொளுத்தி விட்ட கதையா? தீவிரவாதி எல்லா பக்கத்துலயும் தான் இருக்கான். இப்ப அமெரிக்காவில் தீவிரவாதி இல்லையா? அமெரிக்கா ஏகாதிபத்திய நாடு, அமெரிக்கா வல்லரசு நாடு. இப்ப ட்ரம்ப் வேற ஆண்டுகிட்டு இருக்கிறார், மோடி போலயே அவர் ஒரு ஆளு, அடியாளு, உலக அடியாளு. அவர் ரெவடி ரெவடி போலதான் பேசுவான். இது வரைக்கும் இருந்த அமெரிக்கா ஜனாதிபதி எல்லாம் தலைவர்களா பேசலாம், அறிவாளியா பேசலாம். ட்ரம்ப் பாருங்க ரெவடி போலயே பேசுவான், மோடி பாருங்க அதே போலயே பேசுவான். ரெண்டு பேரும் கை போத்துட்டு வந்தான் உலக நாடை மிரட்டுறதுக்கு. ரெண்டு பேரும் கூட்டு செய்திதான் இந்த உலக நாடுகள் அளவுல கூட்டு செய்திதான் அது. அப்ப என்ன சொல்றான்னு சொன்னா, இன்னைக்கு அமெரிக்காவில இன்னைக்கு தீவிரவாதி இருக்கான், ரஷ்யாவில தீவிரவாதி இருக்கான், ஜெர்மனில தீவிரவாதி இருக்க, நாடு ஃபுல்லா தீவிரவாதி இருக்கும். நான் கேட்கிற தீவிரவாதி யாரு? இன்னும் சொல்ல போனா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிற கையில. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாடத்துல பாடிய பாடல், எழுதியவர் கவிஞர்கள் அது வேற விஷயம். ஆனா அவர் பாட அந்த பாட்டை போட்டுதான் இன்னைக்கு ஓட்டு வாங்கிட்டு இருக்கான். அவர் பாட்டு இல்லைன்னா இவன் ரெட்டலையில ஓட்டு கேட்க முடியாது. அந்த பாட்டுல எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிற கையிலே, அது நல்ல வராவதும் தீய வராவதும் அன்னை நாட்டின் வழிகாட்டுதலே. நான் கேக்குறேன், யார் தீவிரவாதி? அண்ணனை தம்பி கொலை பண்றான், தம்பி அண்ணனை கொலை பண்றான், இது எதனால் வருது? தீவிரவாதி இல்லையா? அது தீவிரவாதம் இல்லையா? கணவனை மனைவி போட்டு தள்ளறான், மனைவிய கணவன் போட்டு தள்ளறான், இது தீவிரவாதம் இல்லையா? இது என்ன வாதம்? எங்கே இந்த தீவிரவாதம் வரும்? எனக்கு உரிமை எங்கே கொடுக்கப்படவில்லையோ அங்கு தீவிரவாதம் வளர்கிறது. எனக்கு உரிமை மறுக்கப்படுகின்ற போது நான் தீவிரவாதியா மாறுவேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுல ஒன்னு ரெண்டு பேர் மாறுவான், தன்னை அர்ப்பணித்து மாறுவான். வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. இப்ப நீ மாநாட்டுக்கு கொடுக்க மாட்ட, கருத்து சுதந்திர போகத்துக்கு கொடுக்க மாட்ட, மாநாடு நடத்தக்கூடாதுங்கிற, பேரணி நடத்தக்கூடாதுங்கிற, தெருமுனை பிரச்சாரம் நடத்தக்கூடாதுங்கிற,
நோட்டீஸ் கொடுக்க கூடாதுங்கிறா, துண்டறிக்க கொடுக்க கூடாதுங்கிறா. இது என்ன ஜனநாயக நாடு? இது என்ன செகுலரிச கண்டி? நான் கேட்கிறேன், இதுல தான் சொல்றோம் நம்ம என்ன இந்த திருத்த மசோதாவை என்ன சொல்றான்? பங்களாதேஷ், பாகிஸ்தான், அப்புறம் ஆப்கானிஸ்தான், இந்த நாட்டிலேருந்து வரக்கூடிய இந்துக்கள், சீக்கியர்கள், பார்சியர்கள், அப்புறம் கிறிஸ்தவர்கள், இவர்களெல்லாம் குடியுரிமை பெற தகுதியானவர்களா? இங்கிருந்து வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு குடியுரிமை மறுக்கப்படுகிறதா? இதை தானே எதிர்க்கிறோம் நாங்க. இன்னொரு விஷயம் சொல்றான், இதுவே முஸ்லிம் நாடு, அதுவே மதவாத நாடு, அங்கிருந்து எப்படி மதம் வருவாங்க வருவாங்க இஸ்லாமியர்கள் எப்படி வருவாங்க? நான் கேட்கிறேன், இதுக்குதான் நான் முன்னாடி சொன்னேன், புருஷன் பொண்டாட்டிய போட்டு தள்ளுறான், பொண்டாட்டி புருஷனை போட்டு தள்ளுறான், அண்ணன் தம்பிய போட்டு தள்ளுறான், தம்பி அண்ணனை போட்டு தள்ளுறான், என்ன காரணம்? அப்ப இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நாட்டிலையும் ஒடுக்குமுறை இருக்கிறது என்பது உண்மை, இது மறைச்சு பேசவில்லை. இஸ்லாமிய நாட்டிலும் ஒடுக்குமுறை இருக்கிறது, இஸ்லாமியர்கள் இந்தியர்களாக வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. அதை தான் சொன்னார் ஒரு கோபால்சாமி ஐயங்கார் என்பவர் சொன்னார். எப்ப சொன்னார்? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் இந்த வரைவு குழு தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து விவாதத்தை கொண்டு கொண்டிருக்கும் போது கோபால்சாமி ஐயங்கார் என்பவர் சொன்னார், பாகிஸ்தான்ல இருந்து முகமதியர்கள், அதாவது இஸ்லாமியர்கள் வரக்கூடும், வந்தால் நம்ம அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படி வந்தால் அவர்களை சேர்த்து கொள்ளுவதுதான் சகோதரத்துவம், வந்தால் சேர்த்து கொள்வதுதான் நாம் போட்ட ஒப்பந்தத்திற்கு மதிப்பு கொடுத்ததாக அர்த்தம், வந்தால் அவர்களை அரவணைத்துக் கொள்வதுதான் இந்திய இந்த மதசார்பு நாட்டிற்கு நாம் செய்யக்கூடிய வழிகாட்டுதல், நன்றி என்று சொன்னார் கோபால்சாமி ஐயாங்காரே. அன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரிடம் வாதிடும் போது சொல்லி இருக்கின்றார் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற சங்கி மங்கிலுக்கு தெரிய மாட்டுது இது இந்து நாடுங்கிறான். நான் கேட்கிறேன், இந்து நாடு இந்த கோவை இந்த நாமக்கல் மாவட்டத்திலே ஒரு இந்து கோகுல்ராஜ் என்ற தம்பி ஒரு இந்து பெண்ணை காதலித்தான், இந்து பெண்ணை இந்து கோகுல்ராஜ் காதலித்தான், ஆனால் அவனை கொன்று விட்டான் யுவராஜ், சாதி வெறியன் கொன்று விட்டான் ஒரு இந்து யுவராஜ் கொன்று விட்டான். நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, என்ன அர்த்தம்? இப்ப ஒரு இஸ்லாம் சகோதரிய ஒரு இந்து தோழன் காதலிக்கிறான், மனம் முடிக்கிறான், என்ன சொல்லுவாங்க? இஸ்லாத்தை தழுவி கொள்ளுங்கள் என்று கட்டி அணைத்து வாரிக்கொண்டு அவர்களை வாழ வைப்பார்கள். அவர்களை எப்படி வாழ வைப்பார்? இஸ்லாம் சகோதரியை ஒரு இந்து தோழன் காதலித்து திருமணம் செய்து கொண்டால் இஸ்லாம்ல சேர்ந்துக்க தம்பி என்று சொல்லி இஸ்லாத்திலே சேர்த்து கொண்டு அவரை கட்டி தழுவி அவரை வாழ வைப்பார்கள். ஆனா இங்க நடந்தது என்ன? இந்து கோகுல்ராஜ் இந்து சகோதரியை திருமணம் செய்தான், யுவராஜ் என்ற இந்து வெறியன் சாதி வெறியன் வெட்டி சாய்த்தான், கொலை செய்தான். அதனால் விஷ்ணுபுரியா டிஎஸ்பி மரணம் மற்ற தூக்க மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டான் ஒரு நாடகத்தை நடத்தினார். நான் கேட்கின்றேன், கோகுல்ராஜ் இந்து என்று சொன்னால் ஏன் எதிர்த்தீர்கள்? திருமாவளவன் இந்து என்று சொன்னால் அவனையா ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றீர்கள்? அங்கேதான் புலவுபடுகின்றோம். இப்ப நாங்க என்ன நினைக்கிறோம்? அம்பேத்கர் வழியில இஸ்லாத்தை தழுவலாமா? இஸ்லாத்தை தழுவலாமா? நாம எதுக்கு இந்துன்னு சொல்லிக்கிட்டு சுடுகாட்டுல இடம் இல்லை, வாழ இடத்துல இடம் இல்லை, கோவில்ல இடம் இல்லை, அட கும்புறது குறுக்கனாக வேற போக வேண்டியதுல கோவில் சாமிய கும்புறது கூட எனக்கு இந்து தோழனுக்கு இடம் இல்லை என்று சொன்னால் நாங்க எதுக்கு இந்துவாக இருக்க வேண்டும் என்று கேள்விதான் விடுதலை சிறுத்தை இங்கே வைக்கிறது. ஆக 17 பேர் இந்து சாதி தீண்டாமல் சுவர் விடிந்து விழுந்து மேட்டுப்பாளையத்திலே செத்தார்கள். எந்த இந்து அமைப்பும் அங்கே கண்ணீர் வடிக்கவில்லை, மாறாக நாங்கள் எல்லாம் அங்கே சென்று கண்ணீர் வடித்தோம், தொப்புள் கொடி உறவு என்ற காரணத்தினாலே. ஏன்னா இந்து, அவர்களும் இந்து நாங்களும் இந்து, கண்ணீர் வடித்தோம். கண்ணீர் வடித்து பார்க்கின்ற போது அந்த தீண்டாமை சோறு வெடித்த சாதி வெறிய கடை கேள்வி கேட்டோம், நீ எங்க காத்து கூட வர
கூடாதுன்னு 22 அடி சோறு வச்சிருக்கே, இது தீண்டாமல் சோறு தானே, உன்னை கைது செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்திடும். நாகை திருவள்ளுவனை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி இந்த எடுபடி காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை கைது செய்து இன்றைக்கும் சிறையிலே வைத்திருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் இந்து மதத்தில் இருந்து என்ன பிரயோஜனம், இந்து மதம் எங்களுக்கு என்ன செய்தது? எனவேதான் கேட்கின்றோம், இஸ்லாத்தையோ மல்ல மற்ற மார்க்கத்தையோ தழுவ வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா? எனவேதான் கேட்கின்றோம், குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் எங்கள் தொப்புள் குடி உறவுகளான இஸ்லாமியர்களோடு நாங்களும் சகோதரத்துவமாக கட்டி தழுவ நேரிடும் என்று சொல்லி வாய்ப்பு கண்ணன்றி கூறி மோடியே, மோடியுடைய அடிவரடிகளாக இருக்கக்கூடிய எடப்பாடியே, இன்னும் சொல்லப்போனால் இந்த சட்ட மேலவையில நிறைவேறத்திற்கான காரணம், மூல காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 11 MPக்கள் டாக்டர் ராமதாசனுடைய அன்பு தம்பி, அன்பு செல்லப்பிள்ளை, அன்புமணி ராமதாஸ், 12 பேர் ஓட்டு போட்டதனால்தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேறியது. இல்லை என்று அது நிறைவேறியிருக்காது என்று சொல்லி அவர்களையும் நாம் இந்த நேரத்தில் கண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி ஒன்றாக இருப்போம், ஒன்றாக இருப்போம். இந்தியர்களாக இங்கே பரிணமித்து வருகின்றார்கள். தேசிய கொடி பிடித்து என் தோழர்கள், தேசிய கொடி பிடித்து என் சகோதரர்கள், தேசிய கொடி பிடித்து என் தொப்புள் கொடி உறவுகள், இன்றைக்கு நாங்கள் இந்தியர்கள், நாங்கள் இந்தியர்கள், இந்தியாவை காப்போம், இந்தியாவை காப்போம், இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்க அத்தனை உறவுகளுக்கும் நன்றி.